வணக்கம் மாணவர்களே, இந்த நாளில் ஒரு கடிதத்தை பார்க்க போகிறோம். கடிதம்னா என்ன? இன்னைக்கு கடிதத்துடைய பயன்பாடு வந்து வெகுவாக குறைந்துள்ளது. உங்கள் அப்பா உங்கள் தாத்தா காலங்களில் ஒரு தகவலை பரிமாறணும், உங்கள் வீட்டில் யாராவது பாம்பே மெட்ராஸில் இருப்பாங்க, அப்போ ஒரு கடிதம் தருவாங்க. அப்போ வந்து கிராமங்களில் அந்த பேச்சு வந்து கடிதாசி வந்துட்டா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கடிதம் தருவாங்க, அந்த கடிதம் ரெண்டு நாள் கழிச்சு கிடைக்கும். அப்புறம் அங்கேருந்து பதில் வரும், அப்போ ரெண்டு நாள். அப்போது ஒரு தகவலை அறிவதுக்கு கிட்டத்தட்ட 4-5 நாட்கள் ஆகும். அதே பாம்பேனா கூட 2 நாள், டெல்லி போனால் 7-14 நாள். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய கடிதங்கள் வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகும். இப்படி இந்த கடிதத்தில் வந்து பல வகை இருக்குது. ஒன்று, நம்முடைய உறவினர்கள் எழுதக்கூடிய கடிதம், நம்ம அப்பா அம்மா அண்ணன் தம்பி வெளியூரில் இருந்தால் அவங்களுக்கு எழுதக்கூடிய கடிதம். ரெண்டாவது என்னென்னா, நண்பர்களுக்கு எழுதக்கூடிய கடிதம். நண்பருக்கு வந்து நாங்கள் சாரெலாம் சிறுவராக இருக்கும்போது அப்போ இந்த பொங்கல் வாழ்த்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துனே அட்டாக இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸில், அதை பாதி நிமிஷம் ஸ்டாம்பை ஒட்டி அனுப்புவோம். இப்போ அந்த பழக்கமே குறைஞ்சி போச்சு. சில பெரியோர்கள் இன்னைக்கு அனுப்புகிறாங்க, அவங்க அதனுடைய இதை என்ன செய்யறாங்க, நினைவை நமக்கு தெரியப்படுத்துறாங்க. இதெல்லாம் நினச்சி உங்கள் அப்பா உங்கள் தாத்தாட்ட நேரம் போகலன்னா உங்களுடைய படிப்பு சம்மந்தமான காரியங்களை பேசு. இப்படி எங்கள் சார் ஒரு கடிதம்னு சொன்னாங்க, இந்த கடிதம்னா என்ன அப்படின்னு கேட்டனா அவங்க சொல்லுவாங்க, எப்பா உங்கள் அப்பா அந்த ஊரில் இருந்தாங்க, அப்போ நான் கடிதம் எழுதுனேன், அங்கேருந்து உங்கள் அப்பாட்டது கடிதம் வருவோம் அப்படிங்கிற வார்த்தையை செய்வாங்க சொல்லுவாங்க. இந்த கடிதத்தில் வந்து ஒன்று, நம்ம உறவினர்கள் எழுதக்கூடிய கடிதம், அடுத்து நண்பர்கள் பாராட்டி எழுதுது, அவருடைய பிறந்தாளுக்கு இது பண்ணுறது, அடுத்தது இருந்து அலுவலர் கடிதம். அலுவலர் கடிதம் தான் நம்ம பார்க்க போகிறோம், அஃபிஷியல் லெட்டர். இப்போ அதை இதை பாரு, முதல்ல வந்து ஒரு தலைப்பை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இருப்பிட சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ். இந்த இருப்பிட சான்றிதழ் என்ன அர்த்தம்? இருப்பிட சான்றிதழ் என்னது? நாம் இருக்கக்கூடிய இடம், நான் இந்த வீட்டில் தான் வசிக்கிறேன், இந்த ஊரில் இந்த வீட்டில் இந்த தெருவில் இந்த கதவுகளில் நான் வசிக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக வட்டாட்சியர் யார்? ஆட்சியர்னா கலெக்டர், வட்டாட்சியர் தாசில்தார். உனக்கு இருப்ப சான்று தருவது தாசில்தார். அது எப்படி தருவாங்க? நீ இந்த கடிதத்தை இந்த மனுவை எழுதணும், எழுதி அந்த மனுவை யாருக்கு கொடுக்கணும், நம்ம கிராம அதிகாரிக்கு கொடுக்கணும். அந்த கிராம அதிகாரி செய்வார், அதை சைன் பண்ணி ஆமாம் அவன் இருந்தால் எங்காப்பில் அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிறகு அவர் என்ன செய்வார், அவர் கையொப்பமிட்டு அதை ஃபார்வர்டு பண்ணுவார். தனக்கு மேல் இருக்கக்கூடிய ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கு என்ன செய்வார், ஃபார்வர்ட் பண்ணுவார். அந்த ஆர் என்ன செய்வாங்கன்னா, இந்த இதை பார்த்த உடனே ஒன்றும் கைப்பட மாட்டாங்க, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய தலையாளிமான் அவங்க, அடுத்து அந்த ஊரில் யாராவது தெரிஞ்சவங்க தான் ஒரு ஃபோன் மூலமாகவோ ஏதோ ஒரு தகவல் எடுத்து இந்த அட்ரஸில் இருந்தாலும் இருக்காரா அப்படின்னு கேட்பாங்க. இது நமக்கு தெரியாது. ஒன்றா கேட்ட உடனே சிறாச்சு கொஞ்சம் அளவு கேட்டு 100 ரூபா கொடுத்தா தந்துடுவாங்க அப்படின்னு செய்யவே மாட்டாங்க. ஒன்று அவங்க கேட்டு என்ன செய்வாங்க, அவங்க சொன்னோடனே சர்னி இவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ இது இப்போ வந்து எல்லாமே ஆன்லைன், விஓ முடித்தோடனே நேராக அந்த ஈவினிங் ஒரு டைம் வச்சுக்காங்க, அந்த டைத்தில் ஆரை போவார். ஆரை பார்த்து அவர்கிட்ட திருப்தி அடிச்சதுன்னா அவர் ஓகே கொடுப்பார். அவர் ஓகே கொடுத்த படம் தான் இந்த வட்டாட்சியர். இந்த வட்டாட்சியர்கிட்ட போன உடனே இந்த வட்டாட்சியர் என்ன செய்வார், இது போல கிளாரிஃபிகேஷன், அதாவது இது உண்மைதானா அப்படின்றத நினச்சிவார் பார்ப்பார். பார்த்துட்டு அதுக்கு பிறகு நினச்சவர் இருப்பார். அப்போ இந்த கடிதம் எழுதுவது எப்படி, இந்த கடிதம் நம்ம எப்படி எழுதணும்? உனக்கு ஒரு நட முறையில் நான் வந்து ஒரு இந்த உலகத்தில் நம்ம எப்படி நடக்கமோ அது கேட்கல. இது வந்து பெரிய மனையும் இல்லை மாயமும் இல்லை. புரிந்து கொண்டால் கடிதம் எழுதுவது எளிது. முதல்ல பாரு, ஒரு கடிதம் அப்போ வந்துச்சுனோம், இருப்பிட சான்றிதழ் வேண்டிய விண்ணப்பம், இதானது கடிதமுடைய தலைப்பு. இது முதல் வரி. ரெண்டாவது வரியில் அனுப்புனர், அனுப்புனர். இந்த அனுப்புனர் போடும்போது சிலருக்கு வந்து என்ன டவுட் வரும்னா, இந்த நேரம் போடணுமா இந்த நேரம் போடணுமா அப்படிங்கிற டவுட் வரும். அனுப்புனருக்கு
நகர நாக்கணுமா நகர நாக்கணுமா அப்படிங்கிற டவுட் வரும். இந்த அனுப்புனர் அப்படின்னா அனுப்புகின்ற நபர், அனுப்புகின்ற நபர். அப்போ யார் இந்த கடிதம் தான் பண்ணி எழுதுதா? உனக்கு இருக்கிற சாட்டை வேண்டி நீ இந்த கடிதம் எழுதா. அப்போ அனுப்புகின்ற பேர் நீ, உன் பேர், உன் பேர் வந்து எஸ்எக்டி, உங்கள் அப்பா பேர் வந்து மாரியப்பன். அப்போ நீங்கள் செய்யணும், மா இசைக்கி மா இசைக்கி. சரி, இந்த மா எதுனா எசைக்கு நான் போன பத்து பேர் இருப்பான், மாரியப்பன் பாலராஜ் மோகன் என்ன ஆலராம் மோகன் அப்படின்னு நிறைய பத்து பேரும் இருப்பான். அதுக்காக இது இன்சியல், இது யார். அடுத்து என்ன செய்யணும், இன்னும் போகணும் தேப்பே. இந்த தேப்பேன்னு என்னது, தாப்பலா பெயர். தாப்பல உங்கள் அப்பா பேர் வந்து மாரி அப்படின்னு சொல்லியிருக்கேன், உங்கள் தாத்தா பேர் எசிக்கே கூட இருக்கலாம். அப்படி என்ன செய்யணும், ஈ மாரியப்பன். சரிதானா, ஈ மாரியப்பன். அடுத்த நம்ம என்ன செய்யணும், உங்கள் வீட்டு நம்பர் 1/37, உங்கள் தெருப்பெண் கோயில் தெரு. கோயில் தெரு நீ பாயிண்ட் என்னது, வாமியன் கோட்டை. மாவட்டம் திருநெல்வேலி, திருநெல்வேலி. இந்த திருநெல்வேலி ஒரு ஃபோன் போட்டேன், 6200002 அப்படி போட்டு. நம்முடைய தபால் பெட்டியில் எப்போவுமே 600,000 இருக்கு. இப்போ உனக்கு வந்து மாவட்டம் வந்துச்சு, எசைக்கீரிய பையன் கேட்கா, அவங்க அப்போ பேர் மாரியப்பன், அவன் வசிக்கிறது கோயம்புத்தூர்ல வசிக்கான், அவன் பாலையாக இருக்கான், திருவள்ளி மாவட்டம், பின்கோடு. இந்த பின்கோடு வந்து மாவட்டத்தை குறிக்கிற எழுதான். இதை பார்த்தவங்க அவன் அங்கே வச்சுருவான் தபாலை பிடிக்கும் போது 62 அப்பப்பா தமிழ்நாடு அமெரிக்காவில் பிரிக்கும் போதே என்ன செய்யும் சிரிந்து. சார் இதில் முடிஞ்சா இப்போ அந்த பெருந்தர் இன்னும் அதே பண்ணலாம், இந்த லேப் பண்ணணுமா இந்த லேப் பண்ணணுங்கிற டவுட்டு. இது வந்து இது வந்து அனுப்பும் நபர், இது பெரும் நபர். அப்போ பெரும் நபர் யார், வட்டாட்சியர். வட்டாட்சியர் யார், தாசில்தார். அப்போது இந்த வட்டாட்சியரை எழுதும்போது வட்டாட்சியரை எழுதுனா தப்பு கிடையாது, ஆனால் மரியாதை நிமித்தமாக நம்ம வந்து ஒரு பதவியை தான் நம்ம வந்து குறிப்பிடுவோம். ஒரு மரியாதை நிமித்தமாக உயர்ந்தது வட்டாட்சியர் அவர்கள், உயர்ந்தது வட்டாட்சியர் அவர்கள். ஏன்னா ஒரு அதிகாரி மதிப்பு மிக்கவர், அதனால முதல் போடணும். மற்றபடி வட்டாட்சியர், வட்டாட்சியர் கேட்பாங்க அந்தந்த அலுவலகங்களில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு அலுவலகம் இருக்குது, தாசில்தார் ஆஃபீஸு. கலெக்டர் போனாக்கி தாசில்தாருக்கு தனி ஆஃபீஸ் இருந்தது உண்டு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகத்தில். அப்போ இது வட்டாட்சியர் அலுவலகம். நமக்கு எங்க இருக்கு, திருநெல்வேலி. ஆறு 2001 திருநெல்வேலிக்கு 1, பாரைக்கு 2. இதை செய்யும் இந்த 6 இருக்கணும். சரிதானா, இதை முடித்த உடனே ஒரு ஆளுக்கு போய் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அப்போ அந்த மரியாதை நிமித்தமாக என்ன செய்யணும், மதிப்பு புரிய ஐயா. இந்த ஐ போடும்போது சில ஜாமான் ஜாயா அது போட ஐ கரெக்டாக செய்யணும். இது வந்து இங்கே வந்து இதாகிறது ஐ. அப்போ இந்த மதிப்புக்குரிய ஐயா போடணும். மதிப்புக்குரிய ஐயா போட்ட உடனே ஒரு கவனப்பட்டது
பொருள். பொருள் பொருள் போட்டு ரெண்டு புள்ளி வச்சுக்கேன். இந்த பொருள் எதுக்கு போடுவோம்? நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதுதான் போடுவோம். எனது இருப்பிட இருப்பிட சான்று வேண்டி. இந்த பொருள் போடுவதுடைய நோக்கம் என்னென்னா, ஒரு வட்டாட்சியருக்கு நூற்றுக்கணக்கான தவறு வரும். அவர் நீங்கள் இருக்கிற மற்ற இதை விட இந்த இதையும் இதையும் தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா ஒரு நாளைக்கு நூறு கணக்காக இருக்கும். ஒவ்வொரு கால வாசித்தாலே ரெண்டு நிமிஷம் வச்சாலே மஞ்சளாக காணாது. அப்படி சொல்லுங்க, ஒரு தவறு நேராக யாரும் எஸ்கே அனுப்பியிருக்கான், எதுக்கு அனுப்பி இருபத்தாண்டு. அதுக்கு அந்த அட்ரஸ் சொல்லுவோம், இது அட்ரஸ் சரிதானா, எனக்கு ஓகேன்னு இது பண்ணிடலாம். அப்புறம் ஒரு கடிதம் எழுதும்போது எனக்கு ஏன் இது வேணும், எனக்கு இது ஏன் வேண்டும். முதல்ல பார்த்துக்க, இது முதல் வரி இருக்கணும், இது ரெண்டாவது வரி, மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு. இந்த பதிமூணு வரி நீ ஒழுங்கழித்தாலே உனக்கு அந்த பரிசு மாறினது பாதி மார்க். இது வந்து அவ்வளோ வட்டாட்சியர்கள் இல்லை போனால் அதிகரிக்கு வட்டாட்சியர்களோ பழைய முறையும் போட்டாலே உனக்கு அண்ணன் வந்துடுது. உன் வீட்டு தெரியும் நீ போட வேண்டியது அனுப்பினாலே பெருநாளே மதிப்பையாக போடும். இதை 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 ஒழுங்காக போட்டேன்னா, இதை நீ ஒழுங்காக போட்டாலே வந்துடுது பாதி மார்க் நிற்கணும் வந்து. சரியா? ரைட். இப்போ நம்ம கடிதத்தை எழுதுறோம். ஒரு கடிதம் எழுதும்போது வணக்கம் போட்டுக்க. நம்ம ஒரு ஆளை நேராக பார்த்தா வணக்கம் போடுவோம். இப்போ நம்ம நேராக பார்க்கல, ஒரு தவறுடியாக போகிறோம். அப்போ அவங்க மனசு நிச்சயம் இல்லை மகிழ்ச்சி அடையும். ஒரு பரவாயில்ல, இந்த பையன் ஒரு பண்பு இருக்குது, ஒரு ஒழுக்கம் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் செய்ய வணக்கம். இந்த வணக்கம் போட்டோன்னு ஒரு கமா போட்டுக்க. நான் எங்கே படிக்க தூய யோவான் மேல்நிலை பள்ளியில் படித்து வருகிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு தான் கஷ்டம் இருக்கா? நீ எங்கே படிக்க? நான் தூய யோவான் பள்ளியில் படித்து வருகிறேன். யார் கேட்டால் யோக ஜான்சில் படிக்காமல் ஆனால் நீ எழுதும்போது நான் தூய யோவான் மேல்நிலை பள்ளியில் படித்து வருகிறேன். சரியா? இப்போ உனக்கு வந்து இந்த இருப்பு சான்றிதழ் காரணம் இருக்கணும். ஒரு சான்றிதழ் கேட்கும்போது அது ஏன் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு காரணம் கொடுக்கணும். அப்போ அந்த காரணம் வந்து உனக்கு எதுக்காக தேவை? அரசு உதவி பெறுவதற்காக. எனக்கு எனக்கு அரசு உதவி பெறுவதற்காக இருப்பினர் சான்றிதழ் தேவை படுகிறது. தேவைப்படுகிறது உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஆகும் நினைக்கிறேன். அதான் இது அரசு உதவி, அரசு உதவி, அரசு உதவி தொகையும் கூட சேர்த்துக்கேன். அரசு உதவி தொகை அரசு உதவி உனக்கு ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்காக அரசு உதவி பெறுவதற்காக இருப்பிட சான்றிதழ் தேவைப்படுகிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருவா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு வந்து பிசி ஸ்காலர்ஷிப்பாக இருக்கும், ஏதாவது உனக்கு எதிர்ப்பாது. நான் கொடுக்குற இந்த அரசு உதவி பெறுவதற்காக இது வந்து ஒரு பொது பொதுவான ஒன்று செய்வேன். அடுத்தத இதை எழுதணுன்னு திரும்ப என்ன செய்யணும்? எனக்கு அரசு உதவி கிடைக்க இருக்கும். எனவே எனவே எனது இந்த கடிதம் இல்லையா, இந்த கடிதத்துக்கு பிறகு வந்து பட்டாசு கொடுக்கும்போது மனுவை எனது மனுவை ஆய்வு செய்து
இந்த ஆய்வு செய்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எனது மனுவை ஆய்வு செய்து, ஏன்னா கிராம அதிகாரி ரெவடியோ ஆரே ஆரே துணைதாசார் தாசில்தார் அவங்க அதோ பார்ப்பாங்க. எனது மனுவை ஆய்வு செய்து இருப்பின சான்றிதழ் தரும்படி தாமையுடன் கேட்டு கொள்கிறேன். கவனி, நான் வந்து இதை ஆரம்பிக்கும் போது பொருள் போட்டேன். ஆரம்பிக்கும் போது உங்களுடைய நோட்டில் மாற்றிருந்தது ஆரம்பிக்கிறேன், இடையில ஆரம்பித்தேன். எனக்கு நாலு வரி வருது, உனக்கு வேணுங்கிறதா கொஞ்சம் ஆறு ரெண்டு வரி இல்லை ஆறு வரி ஆகும். இப்போ என்ன செய்யணும்னா கடிதம் எழுதி முடிச்சாச்சு. எப்படி இருக்கோம், நான் இது எவ்வளோ பெண்களுக்கு படிக்கேன், எனக்கு அரசு இது தேவைப்படுது, அதனால் என்னுடைய மனுவை ஆய்வு செய்து எனக்கு இருப்பு சண்டை தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆய்வு செய்து தாழ்மையுடன், இந்த தாழ்மை என்பது ஒரு பணிந்து அதுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணுறது பெக் பண்ணுறது தாங்க அப்படின்னு. அப்போ கடிதம் எழுதிச்சாச்சு. இதோடைய நடுப்பகுதியில் கண்டிப்பாக நன்றி வர வேண்டும். என்ன நன்றி, இந்த நன்றியை ரெண்டு சொல்லி இருந்து போடணும். சில பேர் மூணு செய்யும் போடுவாங்க, அதோடைய பொருள் மாறும். நன்றி போட்டியா, இதுக்கு அடுத்த வரையில் இந்த பக்கம் இதோட ஈரத்தையும் பார்த்து இந்த பக்கத்தில் இப்படிக்கு இப்படிக்கு நடத்தோம். நான் சொல்லியிருந்தேன்ல இந்த காரியத்தின்படி, நீ எழுதிய எனக்கு சான்றிதழ் கேட்டுக்கலாம். இதற்கு இப்படிக்கு தங்கள் உண்மை உள்ள தங்கள் உண்மை உள்ள நீ நமக்கு பள்ளிக்கூடத்துக்கு நீரொட்டி கொடுப்ப விடுப்பு விண்ணப்பம். அப்போ இப்படிக்கு தங்கள் உண்மை உள்ள மாணவர் அப்படின்னு போட்டு கேட்போம். இப்போ அவருக்கு வந்து நீ மாணவனு தெரியும், அவருக்கு என்னது, நான் உங்கள்கிட்ட உண்மையாக இருக்கேன். அதாவது தங்கள் உண்மை உள்ள நம்ம என்ன பேர் கொண்டிருக்கோம், மா சக்தி பண்ணச்சா. இந்த கடிதம் முடிஞ்சு அடுத்தவர்கள நல்லது வரணும், இது அதுக்கு அடுத்தவர்கள் வரணும், இது அடுத்தவர்கள் வரணும், இது அடுத்தவர்கள் வரணும். இந்த வரியில் இந்த கடைசி வரணும் போட்டுக்கு கீழே நீ எங்கே தெரியோ. இப்போ இந்த கடிதத்தை வந்து பாலை மட்டும் போட்டுக்கேன், அப்போ நிச்சயம் இல்லையா. பாலையும் போட்டை பட்டியா தேதி நீ என்னைக்கு கட்டுறதே அழிக்கிறேன், 11/2/2021 ஓகேயா. இது ஒரு வரி, இதுக்கு அடுத்த வரி, அடுத்த வரி, அடுத்த வரி, அடுத்த வரி, அடுத்த வரி முடித்தாச்சு. முடித்த பிறகு இதுக்கு அடுத்த வரி உரை மேல் முழு வரி உரை, இந்த உரை மேல் முகவரியில் வந்து இந்த ரேக்கு நீ இந்த ரேம் போனால் இந்த ரேம் போட்டால் இது வந்து ஒரு பாடத்துக்கு உரை எழுதுகிறார்கள். இதுதான் உரை, உரைனா மூடி உரை மேல் முகவரி. இந்த உரை மேல் முகவரி யார் யார் வருவா, இந்த உரை மேல் முகவரியை இந்த 2006 இது அவ்வளோத்தையும் அப்படியே திசை தரிசனம் இது நேரம் கட்ட வரும். இது ஆரம்பிக்கும் போது இங்கே நான் உங்களுக்கு உயர்ந்தது வட்டாட்சியர் அவர்கள் வட்டாட்சியர் எட்டு மார்க்
எளிமையாக இருக்கலாம். உங்களை கடித தலைப்பு போடுறேன். அதில் இந்த தலைப்பு எப்படி எழுதணும்னா, உனக்கு கேள்வி எப்படி கேட்பாங்க, ஈர்ப்பிட சான்று வேண்டி வட்டாச்சரிக்கு விண்ணப்பம் எழுதுக, எழுதுக எடுத்துட்டு எழுதினா தலைப்பு. நீ யார் எழுத அனுப்பி நபர் யார், எஸ்ஐடி எஸ்ஐடிக்கு அப்பாவிட்டு போரு, உன் வீட்டு எண்ணு, கோயம்புத்தூர். நாங்கள் உள்ள பார்க்க போட்டாலும் இப்போ நிறைய வீடுகளில் பார் இருக்குது, அதனால அல்லது 10 கோயம்புத்தூர் போனாலும் போதும். பாளையம் திருநெல்வேலி, அடுத்து வர திருநெல் வட்டாட்சியர் அவர்கள், வட்டாட்சியர் அவர்களும் திருநெல்வேலி மதிப்பிலையா ஒரு இருப்பிடம் சான்றிதழ் வேண்டி கொடுத்து நாய் வணக்கம் மனதில் ஒரு மரியாதை அதை பயன்படுத்தும். நான் தூய வனமில் படிக்கிறேன், எனக்கு அரசு உதவித்தொகை பெறுவதற்காக இருப்ப சான்றிதழ் தேவைப்படுகிறது, எனவே எனது மனதை ஆய்வு செய்து இருப்ப சான்றிதழ் தன்மை தந்தெடுக்கிறேன். நன்றி. இப்படிக்கு தங்களுடைய வயசுக்கு மலைக்கோட்டை தேதி உரைமையில் முகவரி தேவை. நம்ம கடிதம் அனுப்பணும், அனுப்பும்போது மேலே அடிச்சுக்கணும் அட்ரஸு எழுதணும், இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். இது தான் இந்த கவர்ல மேலே அடிச்சுக்கணும் உரைமையில் முகவரி, இப்படி அடிச்சுக்கணும் எழுதணும். இது உங்கள் கட்டோட இருக்கணும். அடுத்த வகுப்பில் நண்பனுக்கு கிடைத்த படம், இப்போ இது 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 வந்து ஒரு அலுவலர் கடிதம், அடுத்த கடிதத்தில் நண்பனுக்கு கடிதம், 1வது 7 2வது 7 இருக்குது. அரவும் நன்றி மாணவர்களே.